Indian Money is a 10-year-old company educating more than 25,000 people a day on financial topics and helping over 40,000 professionals backed by veterans. LeadMarket, a product of IndianMoney.com, is India's largest and the most trusted marketplace for sellers of financial products like insurance, mutual funds, loans, real estate, and stocks. It is a one-stop destination for all financial intermediaries to get connected to the potential customers of their choice according to their availability. என்னுடைய பெயர் ஜெயகணேஷ். நான் ஒரு நகைக்கடை தொழில் நடத்தி கொண்டு இருக்கிறேன். ஒரு முறை ஒரு இன்சூரன்ஸ் அட்வைசர் என் கடைக்கு வந்தார். அவர் இன்சூரன்ஸ் பற்றி நிறையா சொன்னார். அப்போ எனக்கு புரியலை. நான் அவர் திரும்பி அமுச்சிட்டே இல்லை, இப்போதைக்கு எனக்கு முடியாது, என்னால் அப்புறம் வாங்க பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டேன். நான் திருப்பி கால் பண்ணிக்கிட்டே இருந்தார். இருந்தாலும் நான் அவரை கண்டுக்காமல் விட்டுட்டேன். ஒரு 1 மந்த் கழித்து எனக்கு ஒரு ஃப்ரெண்டோட மூலிமா ஒரு பேட் நியூஸ் கேட்டது. என்னான்னு சொன்னீங்கன்னா, சப்போஸ் அவர் ஆக்சிடென்ட் டெத் ஆகிட்டாரு, அவர் ரொம்ப இதாக இருக்க, ஏதோ ஹெல்ப் பண்ணுங்கள் நீங்கள்னு கேட்டாங்க. அப்போ நான் யோசனை பண்ணேன், நம்மளால என்ன ஹெல்ப் பண்ண முடியும், முடிஞ்சே எவ்வளோ தர முடியும், ஒரு 10,000 தரலாம், 5,000 தரலாம், அதான் என்ன ட்ரை பண்ண முடியும் அப்படி யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன். சரி டக்குன்னு அப்போ அவங்க ஐடியா வந்தது, அவங்க எதோ இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்களா அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன். நான் அவர் சொல்லிட்டு நான் தெரியலையாப்பா, என்ன தெரியலையா, கேட்டு பாருங்க, அப்போ கேட்டு பாருங்கன்னு சொன்னேன். நான் அப்போ கேட்டு பார்க்கும்போது ஏதோ இன்சூரன்ஸ் போட்ட மாதிரி அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. சரி அந்த டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு வாங்க, அது எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு பார்க்கலாம், இப்போ ஃப்ரெண்டை கூப்பிடலாம், அவர் ஒரு இன்சூரன்ஸ் அட்வைசர் தான், அவர்கிட்ட காமிச்சு கேட்டு பார்க்கலாம், அவர் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 வீக் கழித்து திருப்பி கொண்டு வந்தாங்க. டாக்குமெண்ட்லாம் கொண்டு வந்தாங்க. டாக்குமெண்ட் எல்லாம் படித்து பார்க்கும்போது அவர் 2 லேக்ஸ் சம்மர் ஷூட் போட்டிருந்தார். அப்போ அந்த 2 லேக்ஸை வந்து கிளைம் பண்ணி வாங்கி கொடுத்தோம். அப்போ அந்த ஃபேமிலி வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்போ நினச்சிக்கிட்டு நான், ஓ இப்போ நம்ம இன்சூரன்ஸ் வந்து இவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது, அப்போ நாம் அது கரெக்டாக உபயோகப்படுத்திக்கணும், அப்போ தான் புரிஞ்சது எனக்கு. சரி அப்போ நான் திருப்பி அந்த அட்வைசரை கூப்பிட்டேன். நான் எனக்கு அந்த அட்வைசரை கேட்டேன். நான் இப்போ எனக்கு ஒரு பாலிசி கொடுங்க, ஒரு சேவிங்ஸாகவும் இருக்கட்டும், ஒரு ஃபியூச்சரில் நமக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் சொல்லி இன்சூரன்ஸ் போட. அப்போ நான் சொன்னால் நீங்களே பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எல்லாத்துக்கும் பாலிசி எடுங்க, எடுத்து அவேர்னஸ் கொடுங்க அப்படின்னாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் சரி நாம் ஒரு ஜாயின் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணேன். இன்சூரன்ஸ் கம்பெனியில் ஜாயின் பண்ணி பாலிசி எடுத்தேன், நல்லா பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஓரளவுக்கு நான் ஒரு 150-200 பேருக்கு பாலிசி கொடுத்துருக்கேன், நல்லா பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ நிறைய பேருக்கு இன்சூரன்ஸ் பற்றி தெரியல. அப்போ நான் யோசனை பண்ணேன், சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போவேன், நம்ம சொல்லுவேன் இன்சூரன்ஸ் போடுங்க, லைஃப் ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு, அந்த மாதிரி சொல்லி அவன் நான் புரிய வச்சு ஒரு நாள் பாலிசி எடுத்துக்கிட்டு இருந்தேன். நல்லா தான் பண்ணிகிட்டு இருந்தேன், நல்லா போயிட்டுருந்தது. ஒரு அப்போ இன்னொருத்தர் கேட்கும் போது அவர் பாலிசி பற்றி கேட்டார். ரெண்டு டவுட் வந்துச்சு, பாலிசி எதுக்குங்க, நம்மகிட்ட சொத்தே அவ்வளோ இருக்குது, பாலிசி எதுக்குங்க அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன், நான் சார் உங்கள்கிட்ட சொத்து கொடிக்கணக்காக இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு அப்புறம் அந்த டைமில் உங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு பிரச்சனைனா அந்த டைமில் உங்களுக்கு பாலிசி வேணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் நான். அப்போ எனக்கும் சொல்ல தெரியல, எனக்கு நிறையா பாலிசி பற்றி பேச தெரியல. அப்போ அவர் வந்து என்ன பண்ணார், நான் வந்து லைஃப் இன்சூரன்ஸ் போயிருந்தேன், அவர் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் கேட்டார். அப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றி எனக்கு தெரியல நிறையா. அப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றி எனக்கு அந்த தெரியல. சரி நான் ஃப்ரெண்டு ஒருத்திருக்காரு, அவர்கிட்ட கூப்பிட்டு கேட்குறேங்க, ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றி பாருங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துவிட்டேன். நான் சின்னடா அது நம்ம பாலிசி எடுக்க போய் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்புறம் ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் ஹெல்த் இன்சூரன்ஸும் நல்லா சூப்பராக தான் இருக்குது, அது ஒன்றும் குறை சொல்ல முடியாது. அதுவும் அதே மாதிரி தான், ஒருத்தருக்கு இப்போ ஒரு 2 இயர்ஸ் முன்னாடியே ஒருத்தருக்கு டெங்கு ஃபீவர் வந்துடுது. அப்போ வந்து அவர்கிட்ட காசு இல்லை, டோட்டலாகவே ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அப்போ ஃபீவர் வந்துருச்சு, என்ன பண்ணுறது ஹாஸ்பிட்டல் தெரியல. அப்போ தான் நான் யோசனை பண்ணேன், நீங்கள் அப்போ நீங்கள் ஒரு ஹெல்த்து இன்சூரன்ஸ் எடுத்துருந்தால் உங்களுக்கு எவ்வளோ யூஸாக இருக்கும் அப்படி சொல்லியிருந்தேன். அப்போ சொல்லி அதுக்கு அப்புறம் ஒரு 1 மந்த் கழிச்சு அவர் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து கொடுத்தேன் நான் அவங்களுக்கு. ஏன்னா லைஃப் இன்சூரன்ஸ் பண்ணிட்டு இருந்தேன் நான், ஹெல்த் இன்சூரன்ஸும் எடுத்து கொடுத்தேன் நான். அது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அவங்களுக்கு. எல்ஐசி வந்து நல்ல மக்களுக்காக நல்ல சேவை பண்ணிக்கொண்டு சேவை செஞ்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி எல்ஐசிலையும் பார்த்தீங்கன்னா எல்ஐசியில் வந்து நல்ல, ஏன்னா ரொம்ப பழைய வருஷம் தான், பழைய கம்பெனி என்றாலும் நல்ல ப்ராடக்ட்லாம் நிறையா இருக்குது. சில்ட்ரன்ஸ் பிளான் இருக்குது, பென்ஷன் பிளான் இருக்குது, என்டோமெண்ட் பிளான் இருக்குது. இப்போ சில்ட்ரன்ஸ் பிளான்ஸ் எடுத்தீங்கன்னு வச்சுங்க, சின்ன குழந்தைகளிலிருந்தே நம்ம பிறந்த உடனே ஒரு வருஷத்துக்கு சின்ன அமௌண்ட் ஸ்டார்ட் பண்ணோம்னா நமக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்க காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்கு,
அப்புறமேட்டு காலேஜ் முடிச்சுட்டு வந்து வேலை தேடுறதுக்கு, அப்புறமேட்டு மேரேஜுக்கு, அந்த மாதிரி நிறைய அமௌண்ட் வந்துக்கிட்டே இருக்கும். நல்லாயிருக்கும் செயல் பிளான், அதே மாதிரி நல்லாயிருக்கும். அதுவும் பென்ஷன் பிளான் எடுத்து பார்த்தீங்கன்னா, பென்ஷன் பிளான் வந்து இப்போ நம்ம என்ன சம்பாரித்தாலும் நம்ம ஃபைனலாக கடைசியில் என்ன பண்ண போகிறோம், பணம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுவோம். நம்ம இருக்கோம், இருந்து சேவிங்ஸ் பண்ணி வச்சுருப்போம். இருந்தாலும் நம்ம அப்போ வேலை ஸ்டார்ட் பண்ணும்போதே அந்த ஜாயின்டிங் பீரியட்லேயே நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தோம்னா நமக்கு ரிட்டைர்மெண்ட் டைமில் மந்த்லி ஒரு அமௌண்ட் வந்துகிட்டே இருக்கும். அதுவும் நல்ல பெனிஃபிட்டு, பென்ஷன் பிளானும் நல்லாயிருக்குங்க. அதே மாதிரி அப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சில பேருக்கு இன்சூரன்ஸ் பணம் கட்டவே பத்தாது, அமௌண்ட்டு எப்படி சார் நான் கட்டுவாங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மணி பேக் பாலிசி எடுக்கலாம். மணி பேக்கில் பார்த்து பார்த்திங்கன்னு வச்சுங்க, 4 இயர்ஸ் ஒன் டைம் வந்து அமௌண்ட்டுக்கு நம்ம கைக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம சப்போஸ் நம்ம 1 லாக் போட்டோன்னு வச்சுங்க, 3 இயர்ஸ் கட்டுறோம், 4th இயர் பார்த்திங்கன்னா ஒரு 2 லாக்ஸ் கிடைக்கும் நமக்கு. திருப்பி அதை எடுத்து அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே வரலாம். 20 வருஷம் கட்டி முடிக்கும் போது ஃபைனலாக நமக்கு 20 ஒரு டோட்டல் அமௌண்ட் கிடைக்கும், சமசூர் கிடைக்கும், அப்படியே நம்ம பணம் எடுத்துக்கலாம். ஆகப்போது எல்ஐசியில் பொறுத்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே எப்படி பார்த்தாலும் பாலிசிக்கு நம்ம ப்ரிஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். எல்ஐசியும் பார்த்திங்கன்னா நமக்கு பிளான் நிறையா இருக்குது, நமக்கு தெரியறது இல்லை. நம்ம எண்டோமெண்ட் பிளான் எடுத்துன்னு வச்சுங்க, எண்டோமெண்ட் பிளான் சாதாரண பிளான், நமக்கு நம்மளால் எவ்வளோ முடியுமோ அந்த பிளானை போட்டு நம்ம பணம் எடுத்துக்கலாம். சாதாரணமாக நம்ம வந்து மந்த்லியும் கட்டலாம், இயர் 6 இயர்ஸ் கட்டலாம், 6 மந்த் ஒரு டைம் கட்டலாம், இயர்லியும் கட்டலாம். சில பேர் நினைப்பாங்க, சார் நம்ம அவ்வளோ பணம் கட்ட முடியாது, ஏதோ நம்ம பிளான், நம்ம ஏதோ ஒரு சமசூட், நமக்கு எதுக்காக பிளான் இன்சூரன்ஸ் எடுக்கிறோம், நம்ம ஃபியூச்சர் நமக்கு அப்புறம் யார் எப்படி யூஸ் பண்ண, நம்ம ஃபேமிலிக்கு யார் கொடுப்பாங்க, ஒரு சேவிங்ஸ் ஆக தான். அதனால் நம்ம எண்டோமெண்ட் பிளான், ஆர்டினரி எண்டோமெண்ட் பிளானே எடுக்கலாம். பிளான் எடுக்கும்போது அந்த பிளான் வந்து நம்ம மினிமம் 10 இயர்ஸ் இருக்குது, 15 இயர்ஸ் இருக்குது, 20 இயர்ஸ் இருக்குது. இப்போ நம்ம 15 இயர்ஸ் போட்டுட்டு நம்ம அந்த பிளானை வந்து ஒரு 15 இயர்ஸ் விடலாம், இல்லை 10 இயர்ஸ் விடலாம், விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சமஸ்டி எடுக்கலாம். அது மாதிரி நிறைய இருக்குது, எண்டோமெண்ட் பிளான் நிறைய இருக்குது. எண்டோமெண்ட் பிளானை மெர்ஜ் பண்ணிவிட டேர்ம், அதனால அதிலே டேர்ம் பாலிசி எடுக்கலாம், மெர்ஜ் பண்ணி நம்ம டேர்ம் பாலிசியும் எடுத்துக்கலாம். ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ஃபார்மும் இருக்குது, அதுவும் எடுத்துக்கலாம். அதிலே வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்துக்கும் இருக்குது, மெர்ஜ் பண்ணி ஹெல்த்தும் எடுக்கலாம். ஒரே பாலிசியில் வந்து நம்ம நமக்கு தேவையான எல்லா பாலிசியும் எடுக்கலாம். ஸோ எல்ஐசியாக நம்ம தேர்ந்தெடுக்கிறோம்னு சொன்னீங்கன்னா, எல்ஐசியில் வந்து நம்ம ப்ரீமியம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, அதே மாதிரி நமக்கு மந்த்லியும் மோடும் கிடைக்கிது. இப்போ அதர் கம்பெனிலாம் போனால் மந்த்லி மோடு இருக்காது, அந்தளவுக்கு கொடுக்க மாட்டாங்க. எல்ஐசியில் வந்து நமக்கு மந்த்லி மோடு கிடைக்கும், நம்ம நல்லா பெஸ்ட்டாக பண்ணலாம், நமக்கும் அமௌண்ட் வந்து கட்டுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். அதனால் நிறைய பேர் எல்ஐசி கேட்குறாங்க. அதே மாதிரி எல்ஐசியை பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு கவர்மெண்ட் கம்பெனி என்ற நேம்ன்றனால நமக்கு ஒரு கொஞ்சம் மனசு தைரியமாக இருக்கும், நம்ம என்ன நமக்கு சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் எல்ஐசி நிறைய பேர் தேர்ந்தெடுக்கிறாங்க. எல்ஐசி வந்து நம்ம எங்கே போனால் கிடையாது, திடீர்னு நமக்கு ப்ரீமியம் போய் நம்ம வேறு அதர் ஸ்டேட்டு போகிறோம், இல்லை அதர் டிஸ்ட்ரிக்ட் போகிறோம், நம்ம அங்கே கூட போய்ட்டு நம்ம நம்பரை சொல்லி ஈஸியாக கட்டிட்டு நம்ம பாலிசி கன்யூ பண்ணிக்கலாம். அதனால் நம்ம எல்ஐசி ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லலாம். பாலிசியும் அதே மாதிரி நமக்கு மக்களுக்கு தகுந்த மாதிரி அங்கே பாலிசிஸ் நிறையா இருக்குது, அந்த பாலிசி நம்ம எடுக்கலாம், நமக்கு ஒன்று யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி எல்ஐசி வந்து நமக்கு கிளைம் பண்ணுறதுக்கும் நல்லா கரெக்டாக இருக்கும், மெடிக்கல் அதை எடுக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் அங்கங்கே நம்ம ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து ஃபெசிலிட்டிஸ் நிறையா இருக்குது, நம்ம குயிக்காக எடுத்துக்கலாம், நமக்கு ஈஸியாகவும் இருக்கும் அது எடுக்கிறதுக்காக, நல்லா பண்ணிக்கலாம். அதே மாதிரி எல்ஐசியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளைமுக்கு வந்து ஒரு அட்வைசர் சொன்னால் போதும், அவங்களே நம்ம கிளைம் பண்ணி கொடுத்துருவாங்க. ஈஸியாக நம்ம ஆஃபீஸ் போகணும் அவசியம் இல்லை, அவங்களே எல்லாம் வாங்கி நம்ம கிளைம் பண்ணி கொடுத்துருவாங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய டைம் இன்சூரன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது, நிறையா எனக்கு ஃபோன் கால் அடிக்கிட்டு வந்துகிட்டே இருந்தது. அது நம்ம என்ன காலம் கண்டுக்கல நான். ஸோ அப்புறமேட்டு அது நம்ம ஒரு டைம் எடுத்து அட்டன் பண்ணி பேசுகிறேன், நான் லீட் மார்க்கெட்லேருந்து பேசுகிறேங்க, நீங்கள் இன்சூரன்ஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்களா, இன்சூரன்ஸ் இருக்குது, அவரன்ஸ் இருக்கான்னு கேட்டாங்க. நான் இன்சூரன்ஸ் தான் எல்ஐசியில் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், நான் நல்லா கொடுத்துட்ருக்கேன், பாலிசிலாம் எடுத்து கொடுத்துட்ருக்கேன் மக்கள் சொன்னால். அப்போ அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, நீங்கள் நான் லீட் மார்க் பண்ணி தரோம் உங்களுக்கு, இன்சூரன்ஸ் உங்களை நான் நிறையா கிளைம் பண்ணி இது எடுத்து தரோம், நாங்கள் பாலிசிஸ் நிறையா நான் எடுத்து தரோம், நீங்கள் எங்கள் கம்பெனியில் ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டேன். நான் வந்து கண்டுக்கிறேன், நாங்களே எங்கள் கஷ்டப்பட்டு தேடிட்டு இருக்கோம் சார், நீங்கள் எப்படி கொடுப்பீங்க அவ்வளோ, சார் நீங்கள் வந்து ஒரு டைம் ஆஃபீஸ் வந்து பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் பேசுங்கன்னு சொன்னாங்க. சரி நான் அப்போ டைம் வந்து ஆஃபீஸ் வந்து இப்போ பார்த்தேன், நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 1500 மேலே வேலை ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ சொன்னாங்க, இந்த ஒவ்வொரு செக்ஷன்லேயும் இவங்க வந்து ஃபஸ்ட்டு கான்டக்ட் பண்ணுவாங்க, கான்டக்ட் பண்ணி அவங்களுடைய என்ன அவங்களுக்கு தகுந்த மாதிரி என்ன பாலிசி வேணும் நாங்கள் எல்லாம் பேசி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தருவோம், அது ஒரு செக்ஷனு அந்த செக்ஷன் பற்றி சொன்னாங்க. அப்போ பார்க்கும்போது எனக்கே ஒரு கொஞ்சம் புறாமையாக இருந்தது, அப்போ இவ்வளோ நாம் ஒரு பாலிசி எடுக்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறோமே, இவங்க இந்தியா ஃபுல்லாக பேசி எடுக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம், அதுவும் ஒவ்வொரு லாங்குவேஜில் பேசுகிறாங்க, கிட்டத்தட்ட 8 லாங்குவேஜ் பேசுகிறேன்றாங்க.
எட்டு லாங்குவேஜ்லேருந்து எடுக்கும்போது நம்ம ஒரு லாங்குவேஜ் பேசவே கஷ்டப்படுறோம். அப்போ எட்டு லாங்குவேஜ்லேருந்து எப்படி எடுப்பாங்க யோசனை கேட்டால் அவங்ககிட்ட கேட்டும்போது அவங்க சொன்னாங்க, எங்கள் இங்கே வந்து எல்லா இந்தியாவில் இருக்க எல்லா ஒர்க் பண்ணுற இவங்களும் இருக்காங்க, ஸ்டாஃபும் இருக்காங்க, ஸ்டாஃப்ஸ்லாம் இருக்காங்க, ஒவ்வொரு எல்லாத்துக்கும் குறைஞ்சது ஒவ்வொருத்தருக்கும் மூணு லாங்குவேஜ் தெரியும், அவங்க நல்லா பேசி கரெக்டாக எடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கும் கொஞ்சம் சந்தேகமாக தான் இருந்தது. சரி, அப்போ வந்து கம்பெனி கூட்டு வந்து எல்லாம் வெளியே காமிச்சாங்க, நிறைய ஆஃபீஸ்லாம் பார்த்தேன், ஃப்ளோர் நிறையா இருந்தது, ஸ்டாஃப்ஸ் நிறைய பேர் உட்காந்துருந்தாங்க. ஒரு இடத்துல போய்ட்டு நம்ம ஒரு கம்ப்யூட்டர் ஆன் பண்ணி காமிச்சாங்க, நாங்கள் இப்படி பண்ணிகிட்ருக்கோம் பாருங்கள், லீடில் எழுதிட்டு இருக்கோம் பாருங்கன்னாங்க. அப்போ ஒரு லீடில் பேசிகிட்டு இருந்தாங்க, அப்போ ஒரு ஹிந்தியில் பேசிகிட்டு இருந்தாங்க லீடில். உங்களுக்கு பேன் நம்பர் கொடுங்க, பேன் நம்பர் கொடுங்க, அப்படி என்ன பேருந்தான் பாலிசி வேணும், இந்த பாலிசி இந்த டைமில் இருக்குது, இந்த மாதிரி அவங்க அவேர்னஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த அவேர்னஸை கொடுத்து இப்போ நான் அப்போ தான் பார்த்தேன், நான் ரொம்ப பரவாயில்ல, நல்லா ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, நல்லா எனக்கு நம்பிக்கை வந்தது. அப்போ சரிங்க, நானும் ஜாயின் பண்ணுறேன், எனக்கு ஒரு லீடு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஜாயின் பண்ணியிருந்தேன் சார். லீட் மட்டும் ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. அப்போ சார், சரி ஜாயின் பண்ணுங்கள் சார் சொல்லிட்டு இருந்தேன். சார், எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது, நம்ம பாலிசி பண்ணாமல் நம்ம ரொம்ப பாலிசி பண்ணணும்னு நினச்சேன், எல்லாத்துக்குமே அவேர்னஸ் கொடுக்கணும், எல்லாத்துக்கும் நிறைய பேர் பாலிசி பண்ணணும்னு நினச்சேன். அப்போ சொன்னது அவங்களுக்கு, நீங்கள் எம்டிஆர்டி பண்ணுங்கள், நாங்கள் லீட் எடுத்து தரோம் அப்படின்னு சொன்னால் எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருந்தது, நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எனக்கு சரி கொடுங்க, நல்லா பண்ணுறாங்க, மக்களுக்கு அவேர்னஸ் கொடுக்குறேன், நான் ஒரு சர்வீஸ் பண்ண மாதிரி இருக்கும், LeadMarket வந்து எனக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜாயின் பண்ணியிருக்கேன். நான் கண்டிப்பாக LeadMarket மூலமா நிறைய பாலிசி பண்ணுவேன். நன்றி, வணக்கம் சார். LeadMarket பற்றி நம்பிக்கை கிடையாது, ஆனால் நேரில் வந்து பார்க்கும்போது தான் எனக்கு ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நானும் எடுத்து கொஞ்சம் நமக்கும் எம்டிஆர்டி பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒரு மக்கள் மத்தியில் நேம் வாங்குறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சி நான் LeadMarket ஜாயின் பண்ணியிருக்கேன். வந்துச்சா?